9th எனக்கும் அவங்களுக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சு. ஹிந்துலேருந்து முஸ்லீம் கன்வெர்ட் ஆகணும்னு சொன்னாங்க. கன்சீவ் ஆயிட்ட அப்புறமா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அது கொஞ்சம் கொஞ்சம் என்ன அவாய்ட் பண்ண வந்தாங்க. என்னோட ஹஸ்பண்டு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, வெளியில் ரொம்ப சுற்றுறாங்கன்னு ஒரே ரூமில் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அவங்களோட அசிஸ்டண்ட்டெல்லாம் வெளியே இருந்தாங்க. கன்சீவ்னு தெரிஞ்சுட்டு என்னோட வயிற்றுக்கு அடிச்சிட்டான். டிலீட் பண்ண முடியல. இமீடியட்டாக அவங்க அந்த வீடியோ நீ டிலீட் பண்ணலைன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. ஃபேஸ்புக் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிட்டாங்க. இது 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 கூடிய சீக்கிரம் இந்த ஆடு வருது, இது இது நிறையல் கல்யாணம் கிடையாது, வயிறுக்குள்ளே தச்சுடு வெளியே வராதுன்னு. வணக்கம், நான் திவ்யா. என் ஹஸ்பண்ட் பேர் அர்ணவ். அவங்க ரியல் நேம் நைனா முகமத். 2017 கேளடி கண்மணி நான் ஃபஸ்ட்டு தமிழ் சீரியல் பண்ணேன். அப்போலேருந்து எனக்கும் அர்ணவுக்கும் பழக்கம். அது ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டு லவ்வுக்கு நம்ம ரெண்டு பேரும் லவ் ஸ்டார்ட் லவ் பண்ணோம். அப்போவே அவங்களுக்கு தெரியும் நான் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டு டிவோர்ஸி எனக்கு ஒரு பேபி இருக்குதுன்னு. ஏன்னா கேளடி கண்மணி பண்ணிட்டு இருக்கும்போது என்னோடய குழந்தைக்கு 1 இயர். அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நானே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கேன். என் அம்மா, என் பேபி, அப்புறம் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா தெரிஞ்சுட்டு அவங்க என்ன லவ் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தோம். 5 இயர்ஸ் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம். 2 இயர்ஸ் பேக்கு வானகரமில் ஒரு ஃப்ளாட் வாங்கணும். அது ஃபைனான்ஷியலி நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், என்னோடய கோல்டு எல்லாம் கொடுத்துட்டு. அப்புறமா 2020 அவங்களுக்கு கேளடி கண்மணி சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க, அது வைண்டப் ஆயிடுச்சு. சாரி, கல்யாண பரிசு சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க, அது வைண்டப் ஆயிடுச்சு. இந்த கோவிட் ரீசன்னால 2 இயர்ஸ் அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு. நான் அப்போது மகராசி சீரியல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது வீடு இஎம்ஐ எல்லாமே அது எல்லா கமிட்மெண்ட்டெல்லாம் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் ஆகாமல் நான் அவங்கள பார்த்துட்டு இருந்தேன். இப்போது June 29 எனக்கும் அவங்களுக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஹிந்துலேருந்து முஸ்லீம் கன்வெர்ட் ஆகணும்னு சொன்னாங்க. கன்வெர்ட் ஆனால் மட்டும்தான் ஃபேமிலி ஏற்றுப்பாங்க, இல்லைன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ ஹிந்துவாக இருந்தால் நம்ம வீட்டில் யாரும் இவனை ஏற்றுக்க மாட்டாங்க, வீட்டுக்கும் சேர்த்துக்க மாட்டாங்க, நீ முஸ்லீமுக்கு கன்வெர்ட் ஆகணும்னு சொன்னாங்க. நான் இத்தனை வருஷம் அவங்கள லவ் பண்ணேன். 5 இயர்ஸ் நம்ம ரெண்டு பேரும் நல்லா தான் இருந்தோம். அவங்க எனக்கு காட்டின அன்புனால் எனக்கு அது எதுவுமே தோணலை. சரி, அவங்க ஃபோர்ஸ் பண்ணும்போது ஓகே, எனக்கு நீ மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நானும் முஸ்லீமுக்கு கன்வெர்ட் ஆனேன். கன்வெர்ட் ஆகிட்டு நம்ம ரெண்டு பேரும் நல்லா தான் இருந்தோம். காஞ்சிபுரமில் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் முஸ்லீமுக்கு கன்வெர்ட் ஆனாலும் நான் ஹிந்து, இத்தனை வருஷம் ஹிந்துவாக இருந்தாலும் எனக்கு கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் சிவன் கோயில் நம்ம ஹிந்து சம்பிரதாயத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா June 29 இங்கே அது என்ன இது பிளேஸ் அது பாரிஸில் பாரடைஸில் எனக்கு அவனுக்கு முஸ்லீம் முறைப்படை கல்யாணம் ஆயிடுச்சு. சேம் நாள் ரிஜிஸ்டர் மேரேஜும் ஆயிடுச்சு பாரிஸில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். அதுக்கப்புறமா நானும் அவனும் ஹாப்பியாக இருந்தோம். அதுக்கப்புறமா நான் கன்சீவ் ஆனேன். கன்சீவ் ஆகிட்ட அப்புறமா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அது கொஞ்சம் கொஞ்சம் என்ன அவாய்ட் பண்ண வந்தாங்க. இன்னொன்று மெயின் விஷயம் என்னான்னா, கல்யாணம் ஆன ஃபோட்டோ வீடியோ எதுவுமே நீ ஃபஸ்ட் போஸ்ட் பண்ணாதே. ஏன்னா நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு என் டேட்கிட்ட பேசணும். அவங்க போயிட்டு நிக்கா பண்ண வைக்கிறாங்க. நிக்கா பண்ணிட்ட அப்புறமா எங்கள் ஃபேமிலியெல்லாம் தெரிஞ்சிட்ட அப்புறமா நம்ம கல்யாண ஃபோட்டோ என்ன இருந்தாலும் நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீ எந்த வீடியோ போஸ்ட் எதுவுமே பப்ளிக்காக எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த இன்விடேஷன் கார்ட்லேயும் பிரிண்ட் பண்ணும்போது அதில் இருக்கு கீழே யாரும் ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது, எந்த ஃபோட்டோஸும் எதுவுமே எந்த சோஷியல் மீடியாவுக்கும் போகக்கூடாது. அந்த இன்விடேஷன் கார்ட்லேயும் அவங்க தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க காஞ்சிபுரமில் கல்யாணம் ஆன இன்விடேஷன் கார்டில். நீ அப்புறம் நிக்காக்காக நானும் சரி நிக்காயிட்ட அப்புறமா அவங்க ஃபேமிலி ஏற்றுக்கிட்டு நமக்கு எல்லா ஃபேமிலி வந்துட்டு நமக்கு ரிசப்ஷன் அந்த பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் எதுவுமே போஸ்ட் பண்ணலை. அவங்க சொன்னதை நம்பிட்டு அப்படியே இருந்தேன். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, எனக்கு கேள்விப்பட்டுச்சு அந்த சீரியல் ஹீரோயினும் அப்புறம் என்னோட ஹஸ்பண்டு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, வெளியில் ரொம்ப சுற்றுறாங்கன்னு இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, எனக்கும் தெரியப்பட்டுருச்சு. நான் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன். போகும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒரே ரூமில் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அவங்களோட அசிஸ்டண்ட்டெல்லாம் வெளியே இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக இருந்தாங்க. நான் அதை பார்த்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு சொன்னேன்,
என்ன நீ நான் கன்சீவாக இருக்கேன், இப்போ பார்த்து இந்த பொண்ணுக்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கேன், நானும் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன் ஏம்மா இப்படி இருக்கேன் எல்லாம் கேட்கும்போது அவரோட எனக்கு வந்துட்டு அவள் கையில் வாட்டர் பாட்டில் இருந்துச்சு, நான் கன்சீவ்னு தெரிஞ்சுட்டு என்னோடய வயிற்றுக்குள்ளே அடிச்சிட்டான். இவன் என்ன பண்ணானா, இவன் என்ன கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டானா, எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த பொண்ணுனால இவன் என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான்னு. அப்போ நான் என்ன பண்ணேன், இத்தனை நாள் என்னோடய கல்யாணம் நம்மளோட கல்யாண வீடியோ நான் எங்கேயும் போஸ்ட் கால் பண்ணிவிட்டு அது டிலீட் பண்ணுன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. இப்போவே நீ டிலீட் பண்ணுன்னு அவங்க சொல்லிவிட்டு அவங்க சிஸ்டரும் எனக்கு கால் பண்ணி டிலீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இவன் கால் பண்ணிவிட்டு நீ இப்போ டிலீட் பண்ணலைன்னா என் அப்பா உன்னை ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு தெரியும், என் ஃபேமிலியை சேர்ந்துட்டு என்னோட பேரண்ட்ஸில் அவங்களோட சப்போர்ட் வச்சுக்கிட்டு உன்னை டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அந்த பயத்தில் தான் நான் அந்த போஸ்ட்டை டிலீட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ டிலீட் பண்ண முடியல, ஏன்னா நான் மேங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்துட்டு இருந்தேன், ஃப்ளைட் மோடில் வச்சுட்டேன்னா டிலீட் பண்ண முடியல. இமீடியேட்டாக அவங்க அந்த வீடியோ நீ டிலீட் பண்ணலைன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. ஃபேஸ்புக்கில் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிட்டாங்க. நின்ன உன்னை எப்படி பார்த்துக்கணும், நான் பார்த்துக்கிறேன், என்னோடய ஃபேமிலி சப்போர்ட் வாங்கிட்டு உனக்கு டிவோர்ஸ் பண்ணுறேன், நான் டிலீட் பண்ணுன்னு சொன்னாலும் நீ டிலீட் பண்ணலைன்னு சொன்னாங்க, த்ரெட்டன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நான் பயந்துட்டு எல்லா வீடியோவும் டிலீட் பண்ணிட்டேன், ஃபேஸ்புக்கில் இருந்ததோ வீடியோவும் டிலீட் பண்ணிட்டேன். அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இன்ஸ்டாகிராமில் சொல்கிறாங்க, இது ஜஸ்ட் ஆட் ஷூட் அவ்வளோதா, இது கூடிய சீக்கிரம் இந்த ஆடு வருது, இது ரியல் கல்யாணம் கிடையாது, இதெல்லாம் ஒரு ஃபேக்கு, சும்மா நமக்கு காசிப் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்கன்னு அவங்க இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணாங்க. எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புனாங்க, நீ இது இதே மாதிரி நான் கூட வாழணும், என் ஃபேமிலி உன்னை ஏற்றுக்கணும்னு சொன்னால் நீ அந்த வீடியோ டிலீட் பண்ணிவிடு, இன்னும் டிலீட் இல்லை அந்த வீடியோ நீ சொல், இது கல்யாண வீடியோ கிடையாது, இது ஆட் ஷூட் அவ்வளோதான், நானும் அருந்தவோ ஒரு 5-6 இயர்ஸ்லேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, நம்ம அது அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்போவும் அப்படி தான் இருக்கும், இது ஜஸ்ட் ஆட் ஷூட் அவ்வளோதான், கீழே கேப்ஷனில் நான் சும்மா குட் நியூஸ்ன்னு சொன்னேன், ஏன்னா இந்த ஆட் வரப்போகுதுன்னு சொன்னேன் அவ்வளோதான், நீங்கள் சும்மா மிஸ்டேக் நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு அது வீடியோ அது இதுன்னு பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுன்னு அந்த ஆடியோ என்கிட்ட இருக்குது, நான் இப்போ ரிலீஸ் பண்ணுறேன். அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்களுக்கும் நான் சப்மிட் பண்ணியிருக்கேன், அவங்களே சொன்னது எனக்கு ஃபோர்ஸ் பண்ணது அந்த ஆடியோ இருக்குது, அது உங்களுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா, நான் சொன்னேன் கல்யாணம் ஆனது, நான் கல்யாணம் ஆகலைன்னு சொன்னது அது இல்லீகல் ஆகிடும், நான் டிலீட் பண்ண மாட்டேன். அப்படியே 1 மந்த் அப்படியே போச்சு, என்னை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போது பிளாக் பண்ணிவிட்டு 40 டேஸ் ஆகிடுச்சு எனக்கு. நான் கன்சீவாக இருக்கேன், ஒரு நாள் வந்துட்டு நீ எப்படி இருக்கேன்னு கேட்கலை, உனக்கு ஏதாவது வேணுமானு கேட்கலை, அம்மா அண்ணன் சொல்லிட்டு எனக்கு இந்த பேபி வேண்டாம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு அது வேண்டாம். அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொல்கிறாங்க, அந்த பேபி வயிறுக்குள்ளே செத்துடும், வெளியே வராதுன்னு. அங்கே டைரக்டர் இருக்காங்க, ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க டீமில் எல்லோரும் இருக்காங்க, வேணும்னு நீங்கள் யார்கிட்டேயும் வேணும்னு கேட்கலாம். நான் அது அவங்களோட ப்ரொடியூசர் ஜெகன் சருக்கு சொல்லியிருக்கேன். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.